கடந்த இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துட்டு இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து அந்த லம்போர்கினி கார் வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த காட்சி, அது மாதிரி மகள் மருமகன் மற்றும் பேரனோட சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய காட்சியெலாம் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அது பற்றின வீடியோஸ் நம்மளும் போட்டிருந்தோம். இப்போது சூப்பர் ஸ்டார் அதிரடியான ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட் தான் இனிமேல் வந்து ஒரு வாரத்துக்கு பேசு பொருளாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஹேஷ்டாக் கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை பதிவிட்டு இந்த ட்வீட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ட்வீட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இனிமேலாவது மதத்வேஷமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும், ஒழியனும், எல்லா மதமும் சம்மதமே, கந்தனுக்கு அரோகரா அப்படின்ட்டு இந்த ட்வீட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிக அற்புதமாக பதிவு செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கருத்து. அதை வந்து சரியான நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய இந்த ட்வீட் வந்து பதிவிடப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான லைக்ஸ் மற்றும் ஏராளமான ரீட்வீட்ஸை தாண்டி வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊடகங்கள்லேயுமே இப்போ இந்த ட்வீட் தான், சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஒரு கருத்து தான் இப்போ வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது மதம் சார்ந்தது கிடையாது, எல்லா மதத்துலேயுமே ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரமுகி திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எந்த கடவுளை வேணால் கும்பிடுங்க, அது அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், நீங்கள் யாரை வேணால் கும்பிடலாம், அப்படி நீங்கள் யாரை கும்பிடுறீங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாது, அவங்கள நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் பாபாஜியை வந்து கும்பிடுறேன், நான் வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை வந்து கும்பிடுறேன், அது மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் வந்து இருப்பாங்க, அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, கிறித்தவ மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலுமே எல்லா மதங்களுமே உணர்த்தக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். எந்த ஒரு மதமுமே ஒரு மனுஷனுக்கு தவறான விஷயங்களை சொல்கிறது கிடையாது, எல்லா மதங்களுமே மனிதனுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்லுது அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இப்போ கூட அந்த ட்வீட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் இதை தான் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க, எல்லா மதமும் சம்மதமே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறதையே ரஜினிகாந்த் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இந்த ஒரு நேரத்தில் சரியான நேரத்தில் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே அடையாளம் கண்டு அது எல்லாத்தையுமே நீக்கி சரியான நடவடிக்கையை சம்மந்தப்பட்டவங்க மேலே எடுத்ததுக்காக என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறது, மதத்வேஷமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்து ஒழியணும் அப்படிங்கிறதையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த ட்வீட்டில் வந்து பதிவிட்டிருக்காங்க. எந்த ஒரு மதத்தையுமே இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது, அப்படி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒழிஞ்சிடணும். கடவுள் நிந்தனை அப்படிங்கிறதும் ஒழியணும். கடவுள் நம்பிக்கை ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததை அவங்க மனசுலேயே வச்சுட்டு போயிடலாம். அதுக்காக நம்பிக்கை இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை அப்படியே சீர்குலைக்கும் விதமாக, அவங்களுடைய மனது புண்படும் விதமாக கடவுள் நிந்தனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறதும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்தாக இந்த ட்வீட் மூலமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.